ஒரு மோர் ப்ளீஸ். எனக்கும் ஒரு மோர் கொடுங்க. இந்த மோர் இல்லை, இந்த மோர். மேட்சஸ் பின்னாடி டவுசர் கிழிஞ்சிருக்கு பாரு. அப்படிப்பட்ட நீங்க 1 hour முன்னாடி எங்கிட்ட இருந்து 10 crore ஏமாத்திட்டீங்க. அந்த பணத்தை முழுசா என்றதுக்குள்ள நான் உங்களை லாக் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? எங்கிட்டயே சீட்டிங் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேசவன், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க பையனையும் பொண்ணையும் அமெரிக்கால செட்டில் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். ஒரு பாசிட்டிவான கேரக்டர் நெகட்டிவாக மாறிட்டா என்ன? கிருபா, நீ ஏதோ ஒரு முக்கியமான மேட்ரு பேசணும் சொன்ன. ரொம்ப சேஃப்டியாக தான் பணத்தை வச்சுருந்தேன். எப்படியோ பணம் மிஸ் ஆயிடுச்சு. தேடிட்டுருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது கண்டுபிடிச்சி பணத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிருவேன். ஒரு 4-5 times டீலிங்கில் ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிட்டேன். அதனால் நான் உனக்கு 1 week டைம் தரேன். கொண்டு வந்துடுறேன். டிரைவர், நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.
எடுத்து அதை எங்கடா வச்சிருக்க? அதிகாரிகளை மறைக்கிறீங்களா? நீங்கடா பிச்சிலும் போலீஸ்ல மாட்டறவர மாமா குச்சிக்காரன் தானாக்காரன் நக்கலு போலீஸ்ல மாட்டிட்டா சார் இன்னைக்கு உங்க ஆத்தா கிட்ட குடிச்ச பால கக்காம விட மாட்டான். வேஸ்ட் மாதிரி சார், பிறந்ததும் குப்பை தொட்டியில பொறுக்கணும் குப்பை தொட்டியில, அப்புறம் எங்கிட்ட சார் தாய்ப்பால் குடிக்கிறது? சார் நார்மலி புட்டி பால் குடிக்கிறோம் சார், என்னை விட்டுருங்க சார். டேய் புட்டிப்பால் கேசா புட்டி போடுற கேசாண்டி இப்ப கேட்டேன் தெரியும். எதுக்குடா இப்படி அடிக்கிறாங்க? அது ஒண்ணுமில்லடா, ஜட்ஜோட வைஃப் மூணு சார் நகை வீசில தொலைச்சிட்டாங்களாம், அது நாம தான் எடுத்தோன்னு போட்டு வெளு வெளு விழுக்கிறாங்கடா. மூணு சவரன் என்ன, 30 சவரனே வாங்கி கொடுத்துருப்பேனே. உண்மையே சொல்லுங்கடா, பீச்சுக்கு போனீங்களா இல்லையாடா? சும்மா சுத்தி பாக்கதா சார் போனோம், குப்பெல்லாம் பொறுக்க போல சார். குப்பை பொறுக்க போகாம குட்டியோட கூத்தடிக்கவா போனீங்க? ஏரியா விட்டு ஏரியா குப்பை பொறுக்கூடாது சார். பெரிய தொகுதி பங்கீடு கூட்டணி தர்மம், பொறுக்கிறது குப்பை, அதுல என்ன ஏரியா? ஐயா இவங்களை அடிச்சு பிரயோஜனம்ல, அவன் இருக்கிற இடத்தை போய் செக் பண்ணணும், அப்பத்தான் உண்மை தெரியும். சார் சார், நாங்க குடிசனையும் குடலையும் தலைக்கு கை வச்சு போடுகிற ஆளுங்க சார், எங்க இடத்த சோதனை போட்டு என்ன சார் கிடைக்க போகுது? எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் கிராக்கா இருந்தாலும் கரெக்டா வந்துட்டாரா? வணக்கம் இன்ஸ்பெக்டர் ஐயா. இந்தால எதுக்கு இங்க வந்த? வணக்கம் ஏட்டையா, எல்லாம் நம்ம பசங்க தான் ஐயா. நம்ம பசங்களா? உனக்கு பிறந்தாங்களா இல்ல எனக்கு பிறந்தாங்களா? ரோல வந்துருச்சு சார், ஐ அம் கவுன்சிலர் ஜனகராஜ். கனகராஜ் என்னைய பேரே ரோல் ஆகுது. அரசியல்வாதி நாக்கு இல்ல சார், அது அப்படித்தான் ரோல் ஆகும். பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க சார், அது தெரியாம விசாரணை என்ற பேர்ல பச்சை குழந்தைகளை அடிச்சு துன்புறுத்துறது எந்த வகையில நியாயம் சார்? இந்த மக்கள் தொண்டர் மாணிக்கராஜ் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா வட்டி கேப்பேன். தட்டி இல்லையா? அப்ப கனகராஜ் சொன்ன, இப்ப மாணிக்கராஜ் சொல்ற, அட பேர்ல என்ன சார் இருக்கு? ஏதோ எங்க விசாரிக்கணுமோ அதை அங்கதானே விசாரிக்கணும். இப்ப ஆட்டோ கலந்து வச்சுங்க, அத ஆட்டோ சங்கத்துல தானே விசாரிக்கணும். ஆட்டோ சங்கரா? ஆமா, திருவான்மூர்ல வாழ்ந்துட்டு இருக்காருல கம்பீரமா. ஆட்டோ சங்கர் கம்பீரமா வாழ்ந்துகிட்டு இருக்கானா? எல்லாம் என்ன மாதிரி அப்டேட்டடா இருக்கணும் சார். இந்த ஆள நீதான் கூட்டிட்டு வந்தியா? ஆமா சார், நான் வேணா வேணாம்னு சொன்னேன், ஆனா வாழ்ந்துட்டே வந்துட்டாரு சார். வந்துதானே ஆகணும், வராம எப்படி இருக்க முடியும்? மக்கள் பிரச்சனை இல்ல. ஒரு 5 ரூபாய் கொடுத்து 10 டீ வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு எல்லாம் குடியா, டயர்டா இருக்கானுங்க. 5 ரூபாய்க்கு 10 டீயா? ஏட்டையா அவங்கள எல்லாம் வெளியே விட்டுட்டு இந்த ஆள் உள்ள தள்ளுங்க. சரிங்க சார், உங்க நேர்மை பிடிச்சிருக்கு சார், உங்களையும் பிடிச்சிருக்கு சார். சட்டம் தன் கடமையை செய்யட்டும் சார். தவறு செய்தவன் திருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் சார். புரட்சி தலைவர் வாழ்க. என்னையா யாரையா இந்த ஆளு இப்படி ஓளறான்? ஏற்கனவே கவுன்சிலர் நின்று தோத்து போயிட்டாயா, அதனால மண்டை குழம்பி போச்சியா? ஐயா இவங்க எல்லாம் பாவம்யா, அனுப்பிச்சு விட்டுருவோமாயா? முதல்ல அனுப்பு. சரக்கு போட்டமா சம்பாரிச்சமான்னு இல்லாம எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனீங்க? போலீஸ் ஸ்டேஷன் என்ன பொருட்காட்சியா சுத்தி பார்க்க போறதுக்கு? அவனுங்களா வந்தானுங்க, தூக்கிட்டு போய் பிரிச்சு மெஞ்சிட்டானுங்க. ஆமா, இன்னைக்கு யாரும் சரக்கு எடுக்க போலியாடா? சரக்கு கூட போட முடியாது முதலாளி. என்ன பேப்பர் நியூஸ் பாத்தீங்களா இன்னைக்கு? என்ன முக்கியமான நியூஸா? சட்ட விரோதமா பதுக்கி வச்சிருந்த 10 கோடி ரூபாய் சிக்கி இருக்கு, மறைக்க தெரியல மாட்டிக்கிட்டானுங்க. திருட தெரிஞ்சா மட்டும் பத்தாதியா, அது மறைக்கவும் தெரியணும். 10 கோடி ரூபா பணமாச்சே, அது மட்டும் எங்கிட்ட கிடைச்சிருந்ததுன்னா தம்முல போட்ட பிரியாணி மாதிரி அப்படியே அமுக்கி இருப்பேன். படுவாய் பசங்க, 10 கோடி ரூபாய் விட்டாங்களே. பணத்தை பதுக்கி வச்சா போலீஸ் பிடிக்குமா முதலாளி? போலீஸ் மட்டுமல்ல, இன்கம் டாக்ஸ், என்போர்ஸ்மெண்ட், சிபிஐ, சிஐடி, இப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிடிப்பாங்க. ஆனா எங்கிருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு துருவி துருவி கேட்பானுங்க. இந்த வருமானத்துக்கு என்ன வழின்னு கண்ணில் விரலூட்டு ஆட்டுவானுங்க. இங்க பார், போலீஸ் லத்திய பின்னாடி விட்டு வாய் வழியா எடுத்துருவா, பணத்தை புடுங்கினது இல்லாம பட்டை கிளப்பிடுவா. அடி பணத்தை எடுத்துமே கமுக்குமார் இருந்தாலும் மாட்டிருக்க மாட்டாங்களா? டேய் புது மாப்பிள்ளையும் புது பணக்காரனையும் பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சலாம்டா. புது மாப்பிள்ள சோக்கா இருப்பான், புது பணக்காரன் திமிரா இருப்பான். அவனுக்கு முழிக்கிற முழியிலேயே அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுத்துருவானுங்க. சொல்ற மாதிரி இது போலீஸ் கோயில வேற யாருக்கோ தெரிஞ்சா மொத்த முன்னாடி அள்ளிட்டு போயிடுவாங்க. கடவுளா பார்த்து நம்ம கொடுத்த பணம் எப்படியாச்சும் காப்பாத்தியானோம். எவனையும் நம்பி யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது, சொன்னா பணம் நம்மளை விட்டு போயிடும். என்னடா போற? Thank you.
என்ன ஆக்சிஸ் பேங்காடா, இவ்வளவு பெரிய பூட்டு பொறுக்கு உள்ளுக்க கோடி கோடியா பணமா வச்சிருக்க? இத்து போன கோணி, தகர டப்பா, பீத்த பாய், கெஸ்ட்ங்கிற பேர்ல நான் ஒருத்தன் தானே வந்து போயிட்டு இருக்கேன். கதவை திறந்து விடு, தலை வலிக்குது. இனிமே எல்லாம் அப்படிதான். இனிமே எல்லாம் அப்படிதானா? இப்ப என்ன வேணும் உனக்கு? இந்த பேலஸ்ல ஒரு கட்டிங்க ஒளிச்சு வச்சிருக்கேன், திறந்து விடு, எடுக்கணும். இப்போ உனக்கு சரக்கு தானே அடிக்கணும், நான் வாங்கி தரேன். நீ வாங்கி கொடுக்கறத நான் சாப்பிட்றதுக்கு நான் ஈத்தரையா? போன வாரம் மகாபலிபுரத்தில் ஒரு வெள்ளக்கார பிள்ளைய அப்படியே மசாஜ் பண்ணி விட்டேன், அந்த ஸ்டைல் பிடிச்சி போய் ஒரு ஃபுல்லு கொடுத்தா, அந்த சரக்கு தான் உள்ளுக்கு வச்சிருக்கேன். திறந்து விடு, தலைவலிக்குது, சரக்கு அடிக்கணும். இப்போ உனக்கு ஃபாரின் சரக்கு அடிக்கணும், அவ்வளோதானே? எக்ஸாக்ட்லி. என்னமோ பார்த்தே பார்க்காத மாதிரி, போய் போய் கட்டிங்க போடு போ. பணம் எப்படி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண விடுறது, கிடைச்சத வச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும். எல்லா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம ஆளு இன்னைக்கு வச்சு அவனா புதுசா ரெஜிஸ்டர் பண்றான் பாரு. எல்லா ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் வர சொல்லி அவனா புதுசா பல்கா பர்ச்சேஸ் பண்ற கேட்கானு பாரு. அப்புறம் டிராவல்ஸ் டிக்கெட் புக் பண்ணி அவனா புதுசா வேர்ல்டு டூர் போறானு பாரு. ஸ்டார் ஹோட்டல் பார்ல அவனா கண்ணுமணி தெரியாம குடிக்கிறான் போய் செக் பண்ணு. ஏன் ப்ராஸ்டியூஷன் சென்டர்ல கூட போய் விசாரிக்க சொல்லு. போலீஸ் கிட்ட சொல்லி வாகன சோதனை பண்ண சொல்லு. தொலைஞ்சு போன பணத்துல பாதிக்கு மேல அமெரிக்கன் டாலர். பஜார்ல 9 ரூபாய் அளவுக்கு தெரியாம எவனாவது ஏதாவது ஒரு டாலர் மாத்தலாம் நினைச்சா கூட முடியாது. கிருபா சொல்ற மாதிரி நம்ம பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணா பணத்தை கண்டுபிடிக்காதீங்க. முதல்ல போய் பண்ணுங்க. போறது சரிப்பா. சார் சொல்லுங்க சார், என்ன வேணும்? கோட்டு வேணும். கோட் தானே, கீழே இருக்கு சார். சரி, இங்க தான் சார். எல்லாமே லேட்டஸ்ட் மாடல், உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க சார். இந்த மாடல் பார்க்குறீங்களா சார்? அது இந்தாங்க சார். நமக்கு அளவு எடுத்த மாதிரியே இருக்கு. Any other 3 o'clock, 4 o'clock.